வெல்கம் பேக் டு சஃபா அதில் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம உணவே மருந்து எபிசோடில் மட்டன் சூப் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் மட்டன் போன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாவாக பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக புதினா இலை ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு குக்கரில் அரை ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணுறேன் என்ன சூடானதும் இதில் நான் அறுக்க வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பை முதலே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் புதினா இலையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் கடைசியா நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாயையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுருங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம ஆட்டு எலும்பை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் நாலு பேருக்கு சூப் செய்கிறேன் அதனால் நாலு கப் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் குக்கரை மூடி நான் இன்னைக்கு ஒரு பத்து விசில் வைக்கிறேன் அப்போ தான் எலும்பும் கறியும் தனித்தனியாக ஆகும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எலும்பு தனியா கறி தனியா நல்லா வெந்திருச்சு நம்ம இதை ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம் இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா பெப்பரை தூவிக்கலாம் இது நல்லா சூடாக குடிச்சு பாருங்க உடல் நல்லா புத்துணர்ச்சி ஆகும் இதுக்கு முன்னாடி சளி தொல்லைக்காக சுக்குமல்லி காஃபி ரெசிபி போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க வாழ்க உடல் நலத்துடன் நன்றி